ஹலோ ராம்ஜி. ஹலோ. ஓ, நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்லை, நேக்கு வந்து தலைவேதனை போய் திருக்கு வேதனை வந்த மாதிரி கேட்டலா. அன்னைக்கு நீ வந்து எனக்கு காப்பாத்தல இல்லையா, அதுக்கப்புறம் நான் பெரிய ப்ராப்ளம்ல மாட்டினேன். ஜீசஸ், இப்போ நான் ரோபர்ட் மதம் மாதிரி கல்யாணம் பண்ணி விட்டேன். ஓ, மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ், இட்ஸ் வெரி காமன், இங்க நிறைய நடக்குது அந்த மாதிரி. ஓ, அதான் அந்த போலீஸ்காரன் அப்படி துரத்துறானோ? பாவம், குருவாரப்பன் மாதிரி அந்த லாயர் ஐவர் வந்து தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை நீக்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு தெரியுமோ? ஓ ஷிட். இல்லை ஷிட் இல்லை, பாக்குறதுக்கு லட்சணமா இருப்போ. இவோட பேர் சுகுணா, கராத்தே ஸ்கூல் வச்சுக்கிறேன். நமஸ்காரம். நேக்கு அப்பா வச்ச பேர் வந்து ராம்ஜி, சர்ச்சில் அச்சன் வச்ச பேர் வந்து ரோபர்ட். அவன்கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்கோ, அந்த கலையும் கொஞ்சம் காசுனா இருக்க சொல்லுங்க. இல்லை, நான் சொல்லவே வேண்டாம், அவர் அவ குடும்பத்துல ஒருத்தர். ஓ, வசந்த கோகுல் இதுன்னு பேட்டியா? இனிமேல கடையை புடுங்களே ஐவன். அதான். இல்லை, நீங்க சம்சாரிக்கிறது எனக்கு புரியல கேட்டலா, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? கட்டாயம் தெரிய வேணுமோ? ஆமாம், நான் உங்களோட லோயரோட முதல் சம்சாரம். சம்சாரமா? ஐயோ, நீங்க புரியல. இது பாருங்க, இப்படி நீங்க போம் போட்டு போனீங்கன்னா எனக்கு துக்கம் வராது. கொஞ்சம் தெளிவா பேசிட்டு போங்களே, நான் சொல்றது கேக்குறதா? என்ன கல்யாணம் செஞ்சு போட்டுதான் இந்த ஊர்ல உங்களோட வைக்கல் குடியுரிமை வாங்கினவர். உங்கள மாதிரித்தன் முதல்ல என்னில ஆசையாத்தானே இருந்தவர். ஆனா பிறகு என்றைக்கு ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் புடுங்கி போட்டு கலட்டி விட்டுட்டார். நான் சொந்தக்காரங்க உதவியால பிழைச்சு கொண்டிருக்கிறேன். பாவம் அந்த பிள்ளை தமையேண்டி தெருவுக்கு வந்துட போகுது. இது நமக்கு தேவையில்லாத விஷயம். முதல்ல உனக்கு ஒர்க் விசா வாங்குற வழியை பார்ப்போம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமோ, நீங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்த பணத்துல ஒரு பைசா கூட கண்ணில் காட்டிருக்க மாட்டேன். அவன் உனக்கு ஒண்ணு தெரியுமா, தீஞ்ச தோசை யாருக்குமே பிடிக்காது.